எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே வாசித்தவனும் சுவாசித்தவன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ டேக் பார்த்தோம். இப்போ வந்து அடிக்கடி போடலான்ற ஆசைப்பட்டு தான் நான் அவர் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் ஷட்லிங், இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் ஷட்லிங்கில் இருக்கிறதுனால அவருக்கு நேரம் கிடைக்கல. கடத்த நேரத்தில் வீண் பண்ண விட இல்லையா, இப்போ கடத்த நேரத்தில் வீண் பண்ண விடா, நேரம் நிகழ்ச்சி போயிடலாம். ஹலோ சாரதி, எப்படி இருக்கீங்க? உனக்கு ஆரோக்கியம் மொட்டை தானே? நிறைய போர்ஷன் பார்த்தாக்க ராஜசாரத் தான் நம்ம சொல்லுவோம். நம்ம இதில் வந்து இன்னைக்கு வந்து முதல்ல என் சந்தேகத்தை முதல்ல தீர்த்துருவோம், அப்புறம் வந்து அரசரோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். உங்கள் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம்லாம் சொல்லிடுறேன். நான் வந்து பெரிய வித்வானோ இல்லை பெரிய மியூசிஷியனோ இல்லை பெரிய கீபோர்ட் பிளேயரோ இல்லை கிடையாது, சுமாராக ட்ரம்ஸ் வாசிப்பேன் அவ்வளோதான். அதனால் தப்புக்கு போய் எதாவது இருந்ததுன்னா என்னோட இதில் தாராளமாக போல்டாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இது அவர் சொன்ன தப்புன்னு. முடிஞ்ச வரைக்கும் அந்த தப்பாக இருக்காது, ஏன்னா நான் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பற்றி சொல்லுவேன். அதே மீறி என்னோட பெரிய பெரிய வித்வான்கள்லாம் யாராக இருந்து அதில் ஏதாவது இது குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? சொல்லிடுங்க. நல்லதுதான், ஏன்னா எரர்ங்கிறது ஹியூமன் எரர். எரர் வந்து ஹியூமன் எரர் தான் இருக்கும். இப்போது எனக்கு என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்தது ஒரு பக்கம், இப்போ நான் என்னுடைய சந்தேகத்தை கேட்டுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி, ஆசை ஜாஸ்தி. சரி, ஓகேயா? நீங்களாவது ஏதாவது இதெல்லாம் பெருசாக விஷயங்கள் செஞ்சவங்க, வாசித்தவங்க, நான் வெறும் சுவாசிச்சுட்டு இருக்கிறேன், அதாவது வெறும் ரசிகனாக கேட்டுக்கொண்டிருப்பவன். அதுலேயும் கேட்கும் போது எனக்கு இந்த நுட்ப நுணுக்கமாக கேட்கறதுல ஒரு ஆசை, ஆர்வம். இன்னைக்கு கூட ஒரு நாலு பாடல்கள் ராஜா சார் கேட்டேன், இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் மூவி. அந்த மியூசிக் வரும்போது எத்தனை பிட்டு குட்டி 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 குட்டியாக எக்கச்சக்கம். இந்த பாடல்களை கேட்க 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 குட்டி குட்டியாக வர்றது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஜென்ரல் சாங்ஸ் வந்து ஒரு சாங் இருக்குன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க ஒரு பாட்டுக்கு, அது பார்த்தலன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்போ எங்கே இருந்து ஆரம்பிச்சுன்னா எம்எஸ் விஸ்வநாத பிரியன் வந்து அது ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜி ராமநாதன் சார் அவங்க மியூசிக் டைரக்டர், அவங்கள மாதிரி பழைய மியூசிக் டைரக்டர்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு வயலின்லேயோ இல்லை வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ பாடல் பின்னாடியே வரும். பாடுறவங்க என்ன பாடுறாங்களோ அந்த பாட்டு அப்படியே மியூசிக்லேயே வாட்சினே இருப்பாங்க, அப்படி வரும். அப்புறம் விஸ்வநாத ராமமூர்த்தி சார் போது வந்ததுலேருந்து தான் பக்கா கர்நாடக சங்கீதத்துலேருந்து லைட் மியூசிக்கு டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு. போன தடவை நம்ம அதை பற்றி நான் ஸ்டார்டிங் சொன்னேன், ஆனால் அந்த வீடியோ நாங்கள் எடுக்க வேண்டியது கட் ஆகிடுச்சு. அடுத்து நாங்கள் வேறு டாபிக் பேசணும். என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த கேமரா ஆன் பண்ணல, வீடியோ ஆன் பண்ணல, உள்ள பத்து நிமிஷம் பேசி அந்த டாபிக்லாம் கவர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ இல்லையா, திருப்பி போனா திருப்பி நான் எல்லாம் பேச மாட்டேன், வேற ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாறிடுச்சு. அந்த டாபிக் நான் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எம்எஸ் விஸ்வநாதன் கால ஐயா எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட விஸ்வநாத ராமமூர்த்தி காம்பினேஷன்ல இருந்தான் இந்த லேயர்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த பாட்டுக்கு பேக்ல மியூசிக் வரும், அந்த மியூசிக் நமக்கு கேட்கும் ஃபர்ஸ்ட் லேயரா, அதுக்கு பின்னாடி இன்னொரு லேயர்ல மியூசிக் வரும், அதுக்கு பின்னாடி இன்னொரு லேயர்லையும் மியூசிக் வரும். ஸோ அந்த மாதிரி லேயர் இருக்கும்போது என்னங்கன்னா அந்த பாடலுக்கு ஒரு முழுமையும் ஒரு ரிச்னஸும் கிடையாது. அந்த மாதிரி ரிச்னஸ் கிடைக்கும் போது என்னாகும், அந்த பாடலுக்கு ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி தெரியும். ஸோ அது ஆரம்பித்தது வந்து ஐயா எம்எஸ் விஸ்வநாதன் மூர்த்தி தான். அதுக்கு காரணம் இருக்குது, ஏன்னா அவர் வந்த பீரியடுக்கு அப்புறம் தான் நிறைய ஆங்கிலோ இந்தியன்ஸ், கிறிஸ்டியன்ஸு, மற்ற எல்லா ரிலிஜன்ஸும் இருக்கிறவங்களும் மியூசிஷியன்ஸாக வந்தாங்க. ஸோ எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோசப் கிருஷ்ணா கிறிஸ்டியன்ஸ் தான், ஆபு பாபு ஆடம் கிட்டாரிஸ்ட் மூணு பேர் பார்த்தா கிறிஸ்டியன்ஸு, டோனி நோவல் ட்ரம்மர்ஸு எல்லாம் ஆங்கிலோடியன்ஸு. அதனால அவரோட லைட்டை பக்காவாக ஓரளவுக்கு வெஸ்டர்னைஸ்டாக லைட்டாக கம்போஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்ராட்ல வந்து உங்களுக்கு லேயர்ன்ற சொல்கிறது பல தேர்ட்ஸு செகண்ட்ஸு அதெல்லாம் கவுண்டரு இப்படிலாம் சொல்லுவோம் நம்ம வெஸ்டர்ன் மியூசிக்கில். அந்த கவுண்டர்லாம் வந்து எம்எஸ்வி ஐயா வந்து ஆரம்பத்தில் அவர் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, ஆனால் அவர் கம்போஸ் பண்ணதில் அது அப்படியே அந்த கவுண்டர் அமைஞ்சிடுச்சு. அவர் பண்ணியிருக்கிறது அது அவருக்கு தெரியாமலே, அதுதான் அவர் வந்து ஒரு தெய்வீக ஞானி. எம்எஸ்வி ஐயா அவர் வந்து ஒரு தெய்வீக ஞானி, ஏன்னா இன்றைக்கி கேட்டால் கூட அவர் இப்போ செத்து போயிட்டார், அவர் உயிரோடு இருக்குமோ நாங்கள் லாஸ்ட்டாக கூட பேசணும், என்ன ஐயா ஒரு பார்த்த ஞாபகம் இல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லை
பாடல் வந்து எப்படியா என்னையா அது எப்படிதான் பண்ணீங்க நீங்க? இன்னும் வயலன்ஸ்லாம் பார்த்தா வயலன்ஸ்ல கவுண்டர்லாம் இருக்கும். ஒரு செக்ஷன் ஒன்று வாசிப்பாங்க, இன்னொரு செக்ஷன் இன்னொன்று வாசிப்பாங்க. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இப்போ ஐயா ஜி ராமநாதன் ஐயோ இல்லை சி 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 எஸ் சுப்பராம ஐயா அந்த மாதிரிலாம் அவங்களாம் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறாங்க கர்நாடக சங்கீதத்தில், அதனால் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ஐயா எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா ராமமூர்த்தி ஐயா வந்து அப்படின்னா அந்த கர்நாடக சங்கீதத்துலேருந்து ஒரு லைட்டு டிரான்சிஷன் வந்துச்சு. ஸோ அவரும் ஆரம்பத்திலாம் பார்த்தோன்னா உங்களுக்கு கர்நாடக சங்கீதத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த நம்ம வான்மிலா பொன்னைத்தானே வானம் தேடுதே அப்படின்னு மெல்ல திறந்ததுக்கு அதுன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து அந்த பாட்டை கம்போஸ் பண்ணது எம் எஸ் விஸ்வநாதன் தான். அவரோட டியூன் தான், பட் அவரே ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு இந்த டியூனை வந்து அழகுபடுத்தி ஆர்கெஸ்ட்ரா செக்ஷன் பண்ணி பண்ணது ராஜா சார் தான். அதுக்கு ஒரு வேற லெவல்ல இது கண்டிப்பா. இன்னொரு ஒரு கூடுதலான தகவல் என்னன்னா வேற ஒரு எம்எஸ்வியுடைய ஓல்டு சாங் வந்து இந்த டியூனு, அது அந்த இது வந்து நீதினை இன்பத்தே மாறி பெய்யுதே வண்ணம் தீங்குனா பாடல் பாருங்க எவ்வளவு அருமை. அவரு சொன்ன மாதிரி சி எஸ் சுப்பராமையா பண்ணாருன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த படத்தில் மற்ற பாடல்கள்லாம் அவர் தான் பண்ணியிருக்கிறது. அதனால் இந்த பாடல் வந்து விஸ்வநாதன் சார் தான் பண்ணாரு. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து இதில் வந்து இந்த குட்டி குட்டி டியூனு அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த சந்தேகம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறது எக்கச்சக்க சந்தேகம் இருக்குது. நான் ஒரு என்ன சொல்கிறது லிசனராக சொல்லிக்கலாம், ரசிகனாக சொல்லிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது கேட்கும்போது அதில் நுணுக்கங்களோட ரசிக்கும் போது சின்ன சின்ன இது கேள்வி வருது எனக்குள்ள. ஏன்னா நான் ஒரு சிங்கரும் கிடையாது. ஸோ பாடுறவங்கெல்லாம் எப்படி அதை பாடுறாங்க அது என்ன ஸ்ருதி பற்றினா எனக்கு நிறைய டவுட் இருக்கு. என்னென்னா இப்போ வந்து ஒரு என்மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் அதாவது லெரிஸ் தப்பாக்கலாம் தன்னால் மூடிக்கொள்ளும் அது கல கல கலன்னு அதே ரேஞ்சில் வருதுங்களா அது உங்கள் தாரே தாரேரா அப்படின் போது இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் ஆக்டிவில் போகிற மாதிரி இருக்குயா. அது என்ன ஸ்ருதி மாற்றமா இல்லை ஸ்ருதியில் என்ன அந்த அந்த மாறுபாடாக என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஸ்ருதின்றது வந்து வெஸ்டர்ன் பிரகாரம் ஸ்கேல்னு சொல்லுவோம். எப்படி நம்ம ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் மூணு கட்டம்னு கர்நாடக சங்கீதத்தில் இருக்குதோ அது அந்த மாதிரி சி மேஜர் இது இது டி மேஜர் இந்த மாதிரி இது இப்போ சி மேஜர் வந்து ஒரு கட்டம் இது மாதிரி ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் மூணு கட்டம் இருக்கும். அந்த ஸ்கேல்ல எந்த இது மாற்றமும் இருக்காது பாடல்ல. ஸ்ருதிங்கிறது ஒரே ஒரே தான். ஸ்ருதி வந்து இப்போ ரெண்டு கட்டம்னு சாங்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ டி மேஜர்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் பாடுறது வந்து சிந்து பைரவி ராகத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் லைட்டா பேக்கிங் கொஞ்சம் விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா இப்ப பாருங்க இது வந்து உனக்கு என்ன ஒண்ணுமே புரியல உலகத்தில என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. இப்ப ஒரு சந்தேகம், இப்ப இந்த பாடின எல்லா பாட்டிலும் ஒரே சிந்து வைரவி ராகம் தான், ஆனா பரிமாணங்கள் வேற பிரசன்டேஷன் வேற மாதிரி இருக்காது. எப்படி இப்போ இப்போ ஒரு ராகத்துக்கு ஆரோகணம் அவரோகணம் ஒரு விஷயம் இருக்கு, அதாவது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் நோட்டு இருக்குது.
இப்போ இருக்கிறது 7 ஸ்வரம் மொத்தம் கர்நாடக சங்கீதத்தில். ஆனால் ராகங்கள்னு பார்த்தோன்னா ஒரு ராகத்துக்கு 5 ஸ்வரம் தான் இருக்கும், 6 ஸ்வரம் இருக்கும், போகும்போது 5 இருக்கும், வரும்போது 6 இருக்கும், சில சமயம் 4 இருக்கும். ராஜசிய ராகம் வந்து மொத்தம் 4 ஸ்வரமோ 5 ஸ்வரமோ சொல்றாங்க. ஓ, இதை சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. ராஜசரது 3 நோட்ல ஒரு பாட்டு. ஆமா, சோ அந்த இது ஆமா, அது வந்து அந்த 3 என்ன, இப்ப 3 இருக்கு, 3 × 3 9, 9 × 9 81. சோ 81 வகையா ஒரு 3 நோட்டே பிரிக்கலாம். நம்ம 3 நோட்டே வந்து, இந்த 3 நோட்னா 3லயே நான் வாசிப்பாருன்னு நினைச்சிட்டேன். ஓ, பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த 3 நோட் எடுத்துக்கலாம். இதுல 3 நோட் என்னன்னா, சம்பந்தமே இருக்காது. ஆனா பயங்கரமா ஒரு நல்ல மியூசிஷியனால அதை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். மாஸ்டரோவே அதை சொல்லியிருக்காரு, இசைன்றது ஒரு ஏமாத்து வேலைன்னு அவரே சொல்லியிருக்காரு. இசைன்றது ஏமாத்து வேலை தான், ஏமாறுறவர்கள் வந்து இந்த மாதிரி ரசிகர்கள் தான். ஆனா அது ஏமாற்றம்னு சொல்ல முடியாது, அது ஒரு சந்தோஷமான ஏமாற்றம், மயக்கம். இல்ல, நான் எப்படி சொல்றேன்னா, ராஜசாருடைய பாடலே வந்து மேகம் பூவாய் தூகும், ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் வந்து. இது மணிரத்னம் ரெண்டாவது பாடல், முதல் வந்து பாலச்சந்திர சார், அது புன்னகை மன்னன். சோ அந்த 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 சமயத்துல தான் ரகுமன் சார் வந்து அந்த சவுண்டிங்ல இருந்தாருன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன அளவுக்கு வந்து தெரியல, அவங்க தான் வந்து அதை இது பண்ணாரு, ஃபார்ம் பண்ணாருன்ற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு இருந்தது அந்த புன்னகை மன்னன் இருந்ததுன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. அந்த ஒரு வேரியேஷனே இருக்கும், அந்த ராஜசாருடைய இதுலயே ஒரு பரிமாண மாற்றமே. மணிரத்ன சார் வந்து அந்த வெஸ்டர்ன் நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவர். அப்போ அவருக்கு இந்த டான்சிங் இன் தி ரெயின் ஒரு பாட்டு இருக்கு, அந்த டான்சிங் இன் தி ரெயின் சாங்கோட இம்ப்ரெஷன் தான் வான் மேகம், ஓஹோ மேகம் வந்தா, சாரி ஓஹோ மேகம் வந்தனா. ஆமா, ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஒரே பாட்டு ஒரே மாதிரி தான், ரெண்டுமே ஃபாக்ஸ் ட்ராட் அப்படின்ற ரிதத்துல வந்துருந்து. இந்த டைம்ல ரிதம் மிஸ்டா யாரு இருந்தாங்க, ராஜா சார் தேவைப்படாது. அவர் என்ன சொல்றாரோ அந்த கரெக்டா வாசிச்சா போதும், அதுவே போதும், அதுவே எக்கச்சக்கம். மாஸ்டர் சொல்றத நம்ம வாசிச்சுட்டாலே அதே போதும். ஏன்னா அது கொடுக்கறது ரிதம்ல இருந்து தாளத்தோட வெரைட்டில இருந்து உள்ள பண்ற ஃபீலிங்ல இருந்து எல்லாமே அவரே கொடுத்துருவாரு. மியூசிக்கை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நேரம்னு ஒண்ணு போறது தெரிய மாட்டேங்குது. இப்போ அடுத்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு கேட்க வேண்டும், ஏன்னா இந்த ரிதம் பேட்டர்ன் பத்தி பேசும்போதே நிறைய வந்துச்சு. ஸோ இப்ப நாம என்ன பண்ணலாம், இவங்க எல்லோருக்கும் இந்த ஒரு டேகுக்கு ஒரு சின்ன விடுதலை. ஓகே.